ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் HSN கோடோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். HSN கோட் அதோட அப்ரவேஷன் வந்து ஹார்மோனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நொமெண்ட் கிளச்சர். இதுதான் வந்து நம்ம ஷார்ட்டாக வந்து HSN கோட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த HSN கோட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யூனிஃபார்ம் கிளாரிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் ஸ்பெசலிட்டேட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் தனித்துவமாக குறிக்கிறதுக்காக தான் வந்து இந்த HSN கோட் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, WCO வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன் அவங்க தான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இந்த HSN கோட் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 டிஜிட் இருக்கும். இந்த HSN கோடை 21 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. அதில் 99 சாப்டர் இருக்கும். அதில் 1144 ஹெட்டிங்கு, அதில் 5224 சப் ஹெட்டிங். அதாவது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து டீட்டெயில்டாக வந்து ஆல்ரெடி வந்து HSN கோடு வந்து டிஃபைன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்க ஸ்டாண்டர்டாக வந்து 8 டிஜிட் HSN கோடு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா வேர்ல்டு வைடாக யூனிஃபார்மாக எல்லாருக்குமே வந்து அந்த ப்ராடக்ட்டு ட்ரேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம ஊரில் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு விதமாக சொல்லுவோம். பட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படிங்கிறப்ப ப்ராடக்ட் நேமை விட அந்த HSN கோடு தான் அந்த ப்ராடக்டோட நேச்சர் என்னங்கிறத குறிக்கும். அதனால தான் வந்து ஒரு யூனிஃபார்மிட்டிக்காக வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து HSN கோட் டிஃபைன் பண்ணியிருக்கோம். நம்ம இந்தியாவில் GST சினாரியோவில் HSN கோட் கம்பல்சரி அப்படின்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பரை வந்து 78/2020, டேட்டட் 15th October 2020. இதில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேர்ன் ஓவர் வந்து மொத்தம் ரெண்டாக பிரிக்கிறாங்க. up to 5 crore ஒரு கேட்டகரியாகவும், more than 5 crore ஒரு கேட்டகரியாகவும் பிரிக்கிறாங்க. இதில் up to 5 crore டேர்ன் ஓவர் இருக்குது அப்படின்னாக்க, அவங்க இன்வாய்ஸில் வந்து B2B டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னாக்க 4 digit HSN வந்து கம்பல்சரியாக டிக்ளேர் பண்ணியே ஆகணும். அதாவது மொத்தம் 8 digit இருக்குன்னு நம்ம சொன்னோம். அந்த 8 digitல் ஃபஸ்ட்டு 4 digit காமிச்சா போதும், இதுவுமே நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆப்ஷன் தான். அதே மாதிரி up to 5 crore இருக்கிறவருக்கு வந்து B2C இன்வாய்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் 4 digit ஆப்ஷனல், விருப்பப்பட்டா போட்டுக்கலாம். more than 5 crore டேர்ன் ஓவர் இருக்கிறவங்களுக்கு HSN கோட் வந்து கட்டாயமா வந்து 6 digit வந்து இன்வாய்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும். CGST ஆக்ட்ல Section 31(Read with Rule 46) அதுல வந்து ஒரு டாக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னா அதுல என்னென்ன கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி வந்து கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. அதுல ஒரு பார்ட் தான் வந்து கிளாஸ் ஜியில் வந்து HSN கோட் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு டாக்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க, குட்ஸாக இருந்தால் HSN கோடு வரும், சர்வீஸாக இருந்தால் SASC கோடு வரும். ஓகே சார், இப்போ இந்த எனக்கு இந்த GST ரூல்ஸ் ஆக்ட் இதெல்லாம் தெரியாது, இப்போ நான் HSN போடல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வருது உங்கள் மனசில் அப்படின்னாக்க, அதுக்கான ஆன்சர் வந்து டிபார்ட்மெண்ட் அந்த மிஸ்டேக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணாக்க up to 50,000 வரைக்கும் உங்களுக்கு பெனால்ட்டி போடுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. இந்த பவர் அவங்களுக்கு எதில் தராங்கனாக்க, Section 125 ஜென்ரல் பெனால்ட்டியில் இந்த மிஸ்டேக்குக்கு வந்து 25,000 வந்து CGST-க்கும் அனதர் 25,000 வந்து SGST-க்கும் டோட்டலாக வந்து 50,000 வந்து உங்களுக்கு பெனால்ட்டி போகிறதுக்கு GST ஆஃபீஸருக்கு ரைட்ஸ் இருக்குது. இப்போ இந்த HSN-ஓட இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு டிபார்ட்மெண்ட்டு ஏற்கனவே வந்து நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபைல் பண்ணக்கூடிய GSTR-1 ரிட்டர்னில் Table 12 HSN சம்மரி, அதில் வந்து வந்து மாடிஃபிகேஷனும் கொடுத்துட்டாங்க. முன்ன வந்து நம்ம HSN சம்மரியில் ரேட் வைஸில் நம்ம டிக்ளேர் பண்ண மாட்டோம், இப்போ வந்து அந்த ரேட்டையுமே வந்து இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் HSN கோட் அதோட இம்பார்ட்டன்ட் நீங்கள் தராமல் இருந்தீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து கட்டாயமாக உங்கள் டாக்ஸ் இன்வாய்ஸில் HSN கோடை இன்க்ரா மென்ஷன் பண்ணுங்க. இப்போ நான் நிறைய ப்ராடக்ட் நான் டீல் பண்ணிட்டு இருக்கேன், அதனால எல்லா HSN கோடும் எனக்கு தெரியாது அப்படின்னாக்க, உங்களோட ஆடிட்டர் யாரோ அவரை காண்டாக்ட் பண்ணி ஃபுல் லிஸ்ட் வாங்கிக்கோங்க. வாங்கி அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் சேல்ஸ் இன்வாய்ஸில் டிஸ்கிரிப்ஷன் கூட அந்த HSN-மே வந்து கட்டாயமாக வந்து டிக்ளேர் பண்ணுங்க. இன்வாய்ஸில் டிக்ளேர் பண்ண இன்ஃபர்மேஷனை GSTR-1 ரிட்டர்ன்லையுமே டிக்ளேர் பண்ணுங்க. ஓகே சார், இப்போ என்னோட ப்ராடக்ட் HSN கூட இப்போ நானே ஃபைன் பண்ணலாமா அப்படின்னா, அதுக்கான ஆன்சர் வந்து கட்டாயமாக முடியும். அதுக்காக தான் டாக்ஸ் பேயரோட கன்வீனியன்ட்டுக்காக HSN சர்ச் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ரீசெண்டாக சர்ச் ஆப்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நேராக GST போர்ட்டல் ஓப்பன் பண்ணுங்க, லாகின் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஒன்ஸ் அந்த GST போர்ட்டல் வந்தோடனே அதில் சர்வீஸில் வந்து யூசர் சர்வீஸில் வந்து சர்ச் HSN கோடு இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்க, ரெண்டு கேட்டகரியை நம்ம ப்ராடக்டை சர்ச் பண்ணலாம். ஒன்று வந்து HSN கோட் தெரிஞ்சிச்சுன்னா சர்ச் பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணலாம். HSN கோட் தெரியல அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி
நம்ம HSN கோடையும் SASC கோடையும் சர்ச் பண்ணிக்கலாம். இது ஒன்னா பாக்குறதுக்கு மொத்தமா வேணும் அப்படின்னாக்கா இங்க டவுன்லோட் HSN இது எக்ஸல் ஃபார்மட்னு ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்கை டவுன்லோட் பண்ணோம்னாக்கா மொத்த HSNோட லிஸ்ட்டுமே நமக்கு வந்துடும். இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு சீட்டாக வச்சுருப்பாங்க. HSN வந்து ஒரு சீட்டை, இன்னொன்று வந்து சர்வீஸுக்கு வந்து SASC கோடு ஒரு சீட்டாக வச்சுருப்பாங்க. இதில் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் எது அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபைன் பண்ணலாம். டைரெக்டாக சர்ச் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா HSN ஸ்டிக் பண்ணிட்டு நம்மளோட HSN உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு 4 digit நீங்கள் போட்டு இந்த கேப்சர் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னாக்கா டீட்டெயில்டாக HSN கோட் லிஸ்ட்டு இருக்குது. மெயின் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இதோட HSN கோட டிஸ்கிரிப்ஷன் காபி டீ மேட் ஸ்பைசஸ் இதோட HSN கோடு தான் வந்து 0901. டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரேட் நேம் என்ன அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. காபி ஹாஸ் பவுடர் பீன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து இதுதான் HSN கோட். இப்போ நம்ம டேர்ன் ஓவர் வந்து 5 crore இருக்குது அப்படின்னாக்க இந்த 4 digit மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இல்லை நம்ம டேர்ன் ஓவர் 5 crore மேலே இருக்குனாக்கா 6 digit யூஸ் பண்ணால் போதும். இது எல்லாமே ஹைபர் லிங்க்கு தான். ஒவ்வொரு லிங்காக நீங்கள் கிளிக் பண்ணி ரெலவெண்ட்டு HSN கோடு எதுவோ அதை நீங்கள் ஃபைனல் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்லேயே நீங்கள் பார்க்கலாம், இல்லை டைரெக்டாக டிஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி டைப் பண்ணுறதா இருந்தாக்க அப்படியும் பார்த்துக்கலாம். இப்போ உங்களோட HSN கோடு உங்களுக்கு தெரியுது, அது கஸ்டம்ஸ் டாரிஃப்லையுமே இருக்குது, பட் ஆனால் GST போர்ட்டலில் இல்லை அப்படின்னா GST போர்ட்டல் டேட்டா பேஸில் அது மிஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். GST போர்ட்டலில் ஒரு டிக்கெட் ஒன்று ரைஸ் பண்ணணும், நம்மளோட HSN மென்ஷன் பண்ணி ஃபர்தராக வந்து நம்மளோட ரெக்வஸ்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க டேட்டா பேஸில் ஆட் பண்ணிடுவாங்க, இங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆயிரும். இப்படி தான் வந்து நம்ம ப்ராடக்டோட HSN கோடை ஃபைன் பண்ணணும். உங்களுக்கு HSN கோடு என்னன்னு தெரியல அப்படிங்கிறதுனால HSN கோடு போடாமல் இன்வாய்ஸ் போடாதீங்க. அப்படி இன்வாய்ஸ் நீங்கள் போட்டிங்க நாளைக்கு டிபார்ட்மெண்ட்டில் வெரிஃபை பண்ணாங்க அப்படின்னாக்க 50,000 உங்களுக்கு பெனால்ட்டி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ உங்களுக்கு HSN ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னாக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு GST ஆன்லைன் கிளாஸோட அட்வர்டைஸ்மெண்ட் தான். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் டாக்ஸ் அப்டேட் இன் தமிழ், அவங்க வந்து ஒரு யூடியூபர் தான் நம்ம சேனல் மாதிரி. இப்போ ரெண்டு பேரும் வந்து கம்பைன்டாக வந்து GST கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். மொத்தம் இதில் வந்து மொத்தம் 16 விதமான டாபிக் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஆன்லைன் GST கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த கோர்ஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா GST நாலேஜ் பேசிக் லெவல்லேருந்து அப் டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எஜுகேட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கோர்ஸோட மெட்டீரியல் ஷேர் பண்ணுவோம். ரெக்கார்டட் வீடியோவும் 7 days உங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இ சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம். கிளாஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது இதிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னாக்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். விருப்பப்படுறவங்க இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி பயனடையலாம். இது மாதிரி GST அண்ட் இன்கம் டேக்ஸ் அப்டேட் உடனுக்குடன் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணி உங்கள் GST நாலேஜும் இன்கம் டேக்ஸ் நாலேஜையும் நீங்கள் டெவலப் பண்ணி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் இமீடியட்டாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, GST வந்து இன்னைக்கு வந்து கட்டாயமாக வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு GST தெரியாம இருக்கு இல்ல ஃபுல்லா தெரியல அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல. நம்மளோட GST ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கங்க. GST பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் டீச் பண்றோம். GST இருக்கக்கூடிய அனைத்து ரிட்டர்னும் எப்படி ஃபைல் பண்றதுங்கிற கிளாஸ்லயும் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்க பிசினஸ்ல நடக்கக்கூடிய சின்ன சின்ன டிரான்சாக்ஷனுக்கெல்லாம் நீங்க யார் உதவியுமே இல்லாம நீங்களே இண்டிபெண்டன்டா டிசிஷன் எடுக்கலாம். இந்த GST கிளாஸ் பெய்டு சர்வீஸ் இருப்ப போறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கு, காண்டாக்ட் பண்ணிக்கங்க. GST ரிட்டர்ன் ஃபைலிங் சர்வீஸ் தேவை அப்படின்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருங்க, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா GST ரிலேட்டட் அப்டேட் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுவரையும் பொறுமையாக அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததற்கு என்னோட மனமார்ந்த நன்றி. மீண்டும் பயனுள்ள அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.